ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்களா? செம்மையாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான அருமையான விஷயம் பண்ணியிருக்கான், அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன். என்னென்னா, ஸ்கை டிரைவ் பானாக்கான்ற ஒரு ப்ரோக்ராம் அது எங்கே இருக்குன்னா, நம்ம நியூசிலாந்தில் இருக்குது பார்த்துங்க. ஃப்ரெண்டு ஆல்ரெடி நியூசிலாந்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதனால் போய் சின்னதாக பண்ண விஷயத்தை கேட்டவுடனே வீடியோ பார்த்தா அப்படியே மெர்சல் ஆகிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளும் ட்ரை பண்ணுவோம் ஒரு நாள். நம்மளும் இந்தியாவிலும் இருக்குது, ஆனால் அங்கே எப்படின்னா ரேட் வந்து 15,000 அடிக்கு அமௌண்ட் அதிகமாக டாலர்ஸில் போட்டிருக்காங்க. 15,000 அடி, 12,000 அடி, 9,000 அடின்னு நமக்கு இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்களா? அதான் ஃப்ரெண்டு போயிருக்கான். அது வந்து டாலரில் $299 இருந்தது 12,000 அடிக்கு, இப்போ வந்து $179. அதாவது இந்திய மதிப்புக்கு சொல்லப்போனால் எவ்வளவு, 13,375 அந்த அமௌண்ட்டு. அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. 22,000 எங்கே இருக்குது? 22,000 எங்கே இருக்குது? 13,000 எங்கே இருக்குது? ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணி பார்க்குறோம். இடம் சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்பைசேக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கோமோ அந்த இயற்கை சூழல் வேறு லெவல். நம்மளாம் மலையேறி பார்த்து ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போதே அந்த இடத்த மெய் சிலுத்துற உடம்பு. ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் அங்கேருந்து அப்படியே வீடியோஸில் காமிக்கிறாங்க. வீடியோஸ் நம்மளே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபேஸையும் அதில் காமிக்கிறாங்க. அந்த இடத்த அங்கேருந்து பார்க்கும்போது அப்பா பச்சைப்பா சேர்ணும். ரிவர்லாம் பார்த்தா பாம்பு மண்ணுலி பாம்பு மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண்ணுலி பாம்பு அந்த மாதிரி இருக்குது சின்ன சைஸில். அப்படியே அந்த இடம் பார்க்கும்போது அப்படியே மனசு ஐயோ அள்ளுட்டுருது. அந்த இடத்துக்கு போன உடனே மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்படியே பதப்படப்படப்பட பண்ணுது, என்ன பண்ண போகிறாங்க, ஐயோ பதறுதே, என்ன பண்ணாங்களோ, ஹைட் கொஞ்சம் கம்மியாக அதிகமாக இருக்குது, நம்ம ஒரு 10 அடி தூரம்னாலே வாமிட்டு வர மாதிரி இருக்கும். 12,000 அடி பா, 12,000 அடின்றது என்ன சொல்கிறதுனே தெரியல. எவரெஸ்ட் சிகரம் சொன்னாலே எவ்வளோ சொல்லுவாங்க, 8,888 அடி, அவ்வளோதான். இது அதையும் தாண்டி எப்பா எவரெஸ்ட் சிகரத்தையும் தாண்டின ஒரு ஹைட்டில் இருந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும் பூமியை? பூமியோட அழகே தனி அழகாக தெரியும். இங்கேருந்து அங்கேருந்து பார்க்கும்போது நீங்களே பாருங்களேன், அந்த புளூ கலரில் தெரியுது. அதெல்லாம் பெரிய பெரிய ஏரி, ஏரியே சின்னதாக ஒரு சின்ன கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மூஞ்சியை வேற காமி அடிக்கடி கேமராவில் காமிக்கிறாங்களா, பிரமாதம். இப்போ அப்படியே தள்ளி விடுறாங்க பாருங்க. இந்த நேரத்துலலாம் நமக்கு உசுறு இருக்குமா சொல்லும் போதே அப்படியே மனசெல்லாம் கடப்படப்படப்பட இருந்தது. தள்ளி விட்டான், தள்ளி விட்டான், அப்படியே விழுகும்போது தலைகீழ அப்படியே செம்ம காற்றுல பந்து மிதக்கிற மாதிரி மிதக்கிறோம். சூப்பராக இருக்கும். அந்த நேரத்தில் அவன் மைண்ட் எப்படி இருக்கும், பட்டபட்டபட்டபட்டபட்டன்னு அடிக்கும். எப்பா சூப்பராக இருக்கு. நம்மளும் ஒரு நாள் பண்ணி வீடியோ போடுவோம், சூப்பராக இருக்கும். அப்படியே வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரி பறக்கிறான் காற்றுல, அழகாக இருக்குது. பார்த்துருப்பீங்கல்ல, கருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் பறந்துட்டு போய்டே சர்க்குன்னு இறக்கையை விட்டுட்டு அப்படியே சர்ருன்னு போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது ஃபீலு. ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிறவருக்கு தான் தெரியும் இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். ஏறு அப்படியே ப்ரெஷரில் நம்மளால் நிற்கக்கூட முடியாது, பேசக்கூட முடியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பழக்கம் அது, அவங்களுக்கு அதான் லைஃபே. சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. ரேவந்த் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கடா. அப்படியே நிற்க விட்றாங்க பாரு அந்த இடத்துல. அப்பா 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 சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா. 12,000 ரூபாய்க்கு வருதா, 15,000 ரூபா கொடுத்தாலும் வருதுடாண்டா. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்காங்கப்பா. நம்மளும் நமக்கு இந்தியாவில் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன், 8,000 ரூபா போட்டிருந்தாங்க. 8,000 ரூபாயா செலவழிக்கலாம்டா, 8,000 ரூபான்னு ஒரு அமௌண்ட்டா இந்த விஷயத்துக்கு. அதுவும் உலகத்தோட 12,000 அடி ஹைட்லேருந்து நம்மளை தள்ளி விட்டு பிடிச்சி சேஃபாக கொண்டு வந்து இறக்கி லான்ச் பண்ணுறாங்க. சாதாரண விஷயமே இல்லை. உண்மையிலேயே வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத சுகம் இதுதான். மரண பயம், ஆனாலும் மனசுக்கு நிம்மதியான ஃபீல். அந்த இடத்துல நின்று உலகத்தை ஒரு ரொட்டேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். 12,000 அடி ஹைட்டில் இருந்து நம்ம உலகத்தை பார்க்குறோம்னா சாதாரண விஷயமா, நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். எக்ஸைட்டிங், சூப்பராக இருக்கும். அப்படியே லேண்டிங் சூப்பராக கொண்டு வந்து இறக்கி பூமியில் டைரெக்டாக விடுறாங்க பார்த்துக்குங்க. அப்பா 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 சூப்பர் ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். நம்மெல்லாம் சொன்னால் மைண்டே எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. சூப்பராக இருக்குது, செம செமையாக இருக்குது. Do it again? Yeah, cool. We skydive Wanaka, right? Yeah, skydive Wanaka. Yeah! Woo! Nice!